தன்னுடைய ஆன்மாவை அவங்களே தண்டிச்சுக்குவாங்க.
அதிகம் சகாபி வாழ்ந்து உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து வர சொல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உமர் ரலி அல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிருக்காங்க. மதீனா நகரம் போது அவங்களை பார்க்கணுமே ஆர்வத்தில் வந்து பார்க்க முடியும். உடனே மதீனா சிந்திக்கல தூங்குறாரு. தூங்குற சில பார்த்தா அந்த கனவுல சேர்ந்து உமர் ரலி அல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்து தொப்பையா நினைஞ்சு வர்றாங்க. பயந்த நிலையில வர்றாங்க. அவர் கேட்கறாங்க, அமீர் முகமினர்களே, ஏன் இப்படி பயந்து நிலையில வரீங்க? நீங்க தான் மாவீரனாச்சும், இப்படி பயந்து நிலையில வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது செய்த அமர் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் முன்கருடைய கேள்வி பதிலுக்கா பதில் சொல்லிட்டு வர்றேன். சங்கதாரேஸ்வரர் இல்லைன்னா இந்த உமர் நாசமா போயிருப்பானா? சங்கதாரேஸ்வரத்துடைய சகோதரத்தை பதக்கத்து இல்லைன்னா இந்த உமர் உமர் வந்து நாசமா போயிருப்பது. சரி, நான் உமர் எழுதுவாங்க பண்ண பேசுவாங்க. அது தெரியும் கத்துக்கொடுக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லப்போனா அந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க ஹசரத் அவர்களே தான் சொல்லுவாங்க. ஹசரத் இங்கதான் இருக்காங்க. ஹசரத் இவர்களே சொல்ல மாட்டோம் இவர்களே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு கண்ணிய மாட்டோம். அம்மாவை அந்த கண்ணியத்தை தாரிகள் கிட்டாவது குரானுக்கு முதல்ல கண்ணியத்தை கற்றுக்கொண்டோம். சூரத்துல் பாத்தியாங்கிறது டோர் ஆஃப் குரான், குரானுடைய கதவு. அது கதவு திறந்தாக்கா கொஞ்சம் குரான் வந்து நுழைய முடியும். எடுத்தோடனே சூரா சூரன் நோக்கரா சூரத்துல பார்த்தாலும் தாரிகள் கிட்டாவது அந்த அதவை அந்த ஒழுக்கத்தை மரியாதையை தான் அல்லாஹ் முதல்ல கற்றுக் கொடுத்தாங்க. முதல்ல பட்டி குடிச்சிருந்து குரான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. முதல்ல எதை பட்டி குடிச்சாங்க? தாலிகள் கிட்டாப்னு ஏன் சொன்னா அல்லாஹ் மோதிகளுக்கு அதவை கற்றுக் கொடுக்குறான். இந்த அதவை தான் தசவுக்கு சூஃபிசத்துல சூஃபியாக்கள் நாதாக்கள் சுவாதாக்கள் சாதியங்கள் எதை பட்டி குடிச்சாங்க? இந்த அதவு இந்த மதிசில உட்கார்ந்துருக்கான். இந்த மதிசு எவ்வளவு அதவா இருக்கு? அதவா இருக்கக்கூடிய மதிலிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அனைவருக்கும் தந்தோடு கூறியவர்கள் வாஃபிதவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.